பிரைஸ் லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? புஸ்தகம் 24:6. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கத்த நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் கத்த நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் ஓ தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. யார் சொல்கிறார்? இஸ்ரவேலை குறி சொல்கிறார். நீங்களும் நானும் தான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலன், பரம காணனுக்குள் போகிற கொண்டு போகிற இஸ்ரவேலன், கடந்து போகிற இஸ்ரவேலன். பறை போகிற ஆறுகளைப் போல, நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போல, கத்த நாட்டில சந்தன மரங்களைப் போல, தண்ணீர் அருகே தங்குற கேதுரு மரத்தைப் போல. பறை போகிற ஆறு நம்மளுடைய ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கணும். உங்களையும் என்னையும் பறவி போகிற ஆறுகளைப் போல கத்துரைக்கணும். அது பரவிட்டே இருக்கணும். கர்த்தருடைய மகிமை நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு போகணும். தேவர அபிஷேகம் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு ஆயிரங்களுக்கு போகணும். நதியோரமாய் உள்ள தோட்டத்தைப் போல எப்பொழுதும் தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்காது. பச்சை பசையில் உள்ள தோட்டமாய் நம்ம வீட்டை, குடும்பத்தை, சபையை, ஊழியத்தை, வாழ்க்கையை கத்தர் வைக்கணும். அடுத்தது, கத்தர் நாட்டில சந்தன மரங்களைப் போல வாசனை கொடுக்கிறவர்களாய், நாற்றத்தை நீக்குகிறவர்களாய், இருளை போக்குகிறவர்களாய், நாற்றத்தை நீக்குகிறவர்களாய். சந்தன மரம் சொல்லனை மற்றவனை மட்டும் பழகும்போது நீ ஒரு சந்தன மரையா, இளையேற பெற்றவன், வாசனை உள்ளவன், கனத்துக்குரியவனாய் கத்த நம்ம வைக்க முடியும். தண்ணீர் அருகே உள்ள கேது மரத்தைப் போல, பஞ்சமற்று பச்சையாய் வளர்கிற, தண்ணீர் எப்பொழுதும் பாய்ந்து கொண்டிருக்கிற கேது மரமாய், சாலனுடைய ஆலயத்துக்கு கட்டுகிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட கேது மரம், கர்த்தருடைய ஆலயத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு கேது மரமாய், தேவனுக்கென்று பயன்படுகிற கேது மரமாய் கத்த நம்மை வைக்கும்படிக்கு தேவ சமூகத்தில் சொல்லுமா? இந்த நாளில் கத்தாவை என்னை பரவி போகிறாரு, நான் நதியோரத்தில் உள்ள திராட்சை தோட்டம் போல, நான் கத்த நாட்டில சந்தன மரம் போல, நான் தண்ணீர் அருகே உள்ள கேது மரம் போல என்னை வைப்பா, என்னை வைப்பார். சொல்லுங்கள், சொல்லுங்கள், தரித்திரம் முறியும், சாபம் உடையும், கட்டுகள் முறியும். இஸ்ரவேலுக்கு உண்டான ஆசீர்வாத சிரசின் மேல் எழுதுவார், சிரசின் மேல் எழுதுவார். வானம் திறக்கப்படுகிறது. இந்த வார்த்தை நல்லா கணிக்கிறார். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.